ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு கதையெல்லாம் சொல்லி ஒருத்தர் நடிக்க கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் மறக்கவே மாட்டேன். அண்டு யா கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானும் புதுசாக சரி நம்ம இப்போ ஓவராக சொல்லக்கூடாது, கேட்குற மாதிரி கேட்டுக்கலாம். அப்போ எப்படி பண்ண போகிறேன்னு தான் சொல்ல போகிறேன். சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கதையெல்லாம் சொல்லி சைன் பண்ணதுக்கு. அண்டு ஆன் அ சீரியஸ் நோட், ஓஎம்ஓகே இட்ஸ் ஒரு நல்ல படம். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து விவேக் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி, இப்போ கூட வாட்ஸ்அப் குரூப்பில் பிரியாணி ஃபேமிலின்னு தான் நாங்கள் ஒன்றா சேட் பண்ணிவிடுவோம். அப்பப்போ ஒரு மெசேஜ் வரும், நான் இது பண்ணுறேன் அங்கே வாங்கி, ஐ எம் லான்ச்சிங் திஸ், ஐம் டூயிங் அ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஒரு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு 20 படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் 20 படங்கள்லையும் படம் முடித்த உடனே எங்கேயாவது பார்க்குறப்போ ஹாய் சொல்கிறது, விஷ் பண்ணுறதுன்றதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சில நபர்களை அப்பப்போ பார்ப்போம், பரிச்சயமாகும். ஆனால் இந்த படத்தில் ஒண்டி தான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு, இது ஒரு 6 மந்த்ஸ் ஆக போகுது இவங்களெல்லாம் பார்த்து. ஆனால் ஸ்டில் இந்த சோஷியல் மீடியாக்கள்லையோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஒரு டச், தேர் இஸ் சம்திங் பியாண்ட் த சீன். அதாவது ஒரு படம் முடிஞ்ச அப்புறமும் படம் வெற்றிகரமாக ஓடின அப்புறமும் ஒரு நட்புன்றது ஒன்று வளர்ந்துருக்கு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் த டைரக்டர் அண்ட் த ஹோல் டீம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தை உள்ளேருந்து ஒரு கால்வாசி இல்லை ஒரு ஆஃப் படம் நடிச்சிருக்கேன். என் சீன்ஸ் வரும் பார்த்தப்போ இது லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் என்னோடய அப்சர்வேஷனில் த வே இ நரேட்டட், அதாவது அவர் சொல்லப்பட்ட விதம் நிஜமாகவே நல்லா இருந்தது, ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் டிரெக்டர் யூ டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நான் கிட்ட இருந்து பார்த்ததால சொல்கிறேன். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் எவ்ரி ஒன் ஹேப் டு சப்போர்ட்டர்ஸ் அண்ட் என்கரேஜஸ். தேங்க்ஸ் அலாட் அண்ட் குட் லக். தேங்க்யூ. வணக்கம். நான் தான் நான் மகாநல் மகேந்திரன் பேசுகிறேன். நான் மகாநலுக்கு பிறகு நான் மகாநல் பண்ண பிறகு என்னென்னா அந்த சாயலான படம் தான் எனக்கு வந்துச்சு. என்னென்னா வந்து அழுக்கு சட்டை, என்ன சொல்வது, வித்தவுட் மேக்கப், அது போல் படங்கள்லாம் வந்துச்சு. முதல் முறையாக எனக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான காஸ்ட்யூம் கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு டைரக்டர். ஒரு என்ன சொல்கிறது, அழகாகவும் காட்டியிருக்கார் கேமராமேன் யுகா. அதில் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். ஃபுல்லு ஹியூமராக என்னை வச்சு ப்ளே பண்ணியிருக்காரு. என்னை வச்சும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஹியூமராக வச்சு ப்ளே பண்ணியிருக்காரு. டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே வந்து அவர் மாடுலேஷன்லாம் வந்து எல்லாமே வந்து அழகாக சொல்லி காமிப்பார். ஒரு சீன் வந்துச்சுன்னா இப்படி இப்படி பண்ணுங்க மகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல் எல்லாமே வந்து அழகாக சொல்லி கொடுப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஆக்ட் பண்ண விவேக் ஹீரோ இந்த படத்தோட கதாநாயகன், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணி அந்த அது சீனில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காமெடியான மூவி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் கீர்த்தி பிரதர், எல்லாருக்கும் நன்றி. ஆக்ட்ரஸாக பேசுகிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் அவர் ஓவர் ஆக்ட்ரஸாக பேசுகிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் அவர் ஒவ்வொரு மியூசிக் லான்ச்லேயும் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா ஐ ஷுட் தேங்க் கீர்த்தி சார், ஆண்டோ அண்ட் மை ஸ்வீட் அதித்தி மேம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மீட் பண்ணதே ஒரு காஃபி ஷாப் தான். காஃபி ஷாப்பில் ஒரு அங்கேயே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கோம். எல்லோரும் எங்களை பார்த்து என்ன இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களை பார்க்குறாங்க, வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னென்னா அவர் ஸ்கிரிப்ட் சொல்ல சொல்ல நான் சிரிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் அப்புறம் சொன்னார், நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னங்க இந்த ரோல் நான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு, இல்லை இல்லை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஓகே, எல்லோரும் சொல்கிறது தான் சொல்கிறாங்க போல இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு டே இந்த ஃபஸ்ட்டு சீன் அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்திருப்பாங்க, நிஜமாகவே நல்லா சிரித்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னால் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டான, அதாவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இவங்கெல்லாம் புது டைரக்டர்ஸ், புது டீம் எப்படி இருப்பாங்கன்னு தெரில, நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது, அவங்க சொல்கிறதையும் நம்ம எப்படி நம்ம ஒன்றுமே புரியலையே நினச்சிட்டு போனேன். பட் ஃபார் ஷுர் ஐ சே ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே இருந்தாங்க. அதுவும் கீர்த்தி சார் அவர் நரேட் பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அந்த நரேட் பண்ண விஷயத்துலேருந்து அவர் மாறி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவும் செய்யலை, அதே சமயத்தில் குறைச்சும் இல்லை. மெயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எதிர்பார்க்குற விஷயமே நம்ம நடிக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போம். ஆனால் நாங்கள் நடித்த அத்தனை சீனுமே ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அந்த ஐ லவ் தட் ஒரு சீன் இருக்கும், அந்த முட்டை மேலே கீழே போயிட்டு போயிட்டு வரும், அதை நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும்.
அது வந்து அவங்களோட ரியல் லைஃப் கரெக்டர் அவங்க ஃபேமிலில ஒருத்தங்க இருக்காங்க டோன்ட் நேம் கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஐ லவ் மை ரோல் இன் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்த விட எனக்கு இந்த டீம் எனக்கு எப்போவுமே ஒரு டச்சில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் அவ்வளோ க்யூட்டான ஒரு டீம் நான் எப்படி என்ஜாய் பண்ணுறனோ அதே போல் ப்ரெஸ் பீப்புள் நீங்களும் வந்து எங்கள் டீம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பெரிய சப்போர்ட் கொடுங்க நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ஐ ஸ்பீக் இன் தமிழ் பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் யூ பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐ ஸ்டில் ஸ்டிக் டு த ஃபேக்ட் தட் ஐ ஸ்பீக் டு யூ இன் இங்கிலீஷ் மை ஹார்ட் ஃபெல் கிராட்டிடியூட் டு த மியூசிக் டைரக்டர் அண்ட் Dr. Perisuran sir, because they are the ones who actually inspired me to write lyric, considering the fact it's Punjabi and Hindi mix and Tamil mix, so they thought like probably I can feel and I can write and, you know, put words into it. So thank you for such a wonderful opportunity and I think along with Mr. Kavin, the music that has gone to the next level is because of the singers, that's Shankar Mahadevan ji and Sunidhi Chauhan. And the major credit, I mean, it's one of my personal favorite song and the major credit for that goes to the energy of Vivek and Megha because the entire picturization is so beautiful and especially Prem choreographer because he has choreographed it so beautifully. கதை பிடிச்சிருந்து சிரிக்கிருத்தி கதை பிடிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்யணும்னு கேட்டார் ஒரே ஒருத்தன் சொன்னேன் இப்போது ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு நான் சொன்ன கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்தார் ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த டீம் அமைஞ்சுது அந்த டீம் அந்த அளவுக்கு அமைஞ்சதுனால எனக்கு படம் நல்லா வந்திருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்லா வரும் இன்னும் உங்கள் சப்போர்ட் இன்னும் கிடைச்சுன்னா நல்லாவும் இருக்குன்றதுனால எனக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு அவர் கூட்டு வந்த அந்த டீம் அந்த கூட்டு வந்த டீமில் இருந்தவங்க எல்லாருமே வெரி நைஸ் என்ன நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே சரி அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு நல்ல படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நான் என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்